हाई फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम नाम इंद वीडियो एन्ना पार्क्क पोरोम पाथीना प्रीवियस इयर टीएनपीएससी क्वेश्चन पेपर जियोग्राफी पार्ट 7 वीडियो दा इंद वीडियो पार्क्क पोरोम इंद वीडियो फुल्ला स्किप पण्णाम पारुंगा उंगलुक्कु रोम्ब यूस्फुल्ला इरुक्कुम इंद वीडियो पिडिच्चिरुंदा मरक्काम ओरु लाइक कोडुंगा वांगा वीडियोक्कुल्ल पोगलाम இந்தியாவில் எந்த புலிகள் வனவிலங்கு சரணாலயம் விருத்தி செய்ய தேர்வு செய்யப்பட்டது இந்தியாவில் எந்த புலிகள் வனவிலங்கு சரணாலயம் விருத்தி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பக்சா புலிகள் சரணாலயம் பக்சா புலிகள் சரணாலயம் மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் டேஷ் முதல் டேஷ் வரை ஆகும் மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் டேஷ் முதல் டேஷ் வரை ஆகும் இதற்கான ஆன்சர் இலங்கை மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இலங்கை மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அடுத்து பொறுத்துகா பொறுத்துகைக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கானா கானாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கானா அதாவது பறவைகள் சரணாலயம் கானா பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது ரங்கன் திட்டுங்கிறது கர்நாடகாவில் இருக்குது வேடம் தாங்கல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலப்பட்டிங்கிறது வந்து ஆந்திர பிரதேசம் ஸோ கானா பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தான் ரங்கன் திட்டுங்கிறது கர்நாடகா வேடம் தாங்கல் தமிழ்நாடு மாலாப்பட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் தக்காண பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் தக்காண பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மை கொண்ட மிகுந்த ஈரத்தன்மை தாங்கும் திறன் கொண்ட மண் எது இதற்கான ஆன்சர் ரீகர் மண் இந்த ரீகர் மண் தான் நம்ம பருத்தி மண் சொல்லுவோம் சரிங்களா அதான் கரிசல் மண் கரிசல் மண்ணுக்கு தான் இன்னொரு பேர் ரீகர் மண் மண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது மண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் போன்ற கனிமங்களை கம்மியாக கொண்டுள்ள மண் எதுன்னு கேட்டாங்கன்னா மண்டல் மண் சட்டீஸ்கரின் அமர்கண்டக் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலைகளிலிருந்து உருவாகும் ஆறு எது சட்டீஸ்கரின் அமர்கண்டக் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலைகளிலிருந்து உருவாகும் ஆறு நர்மதா வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது வளிமண்டலத்தின் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது எக்ஸோஸ்பியர் வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை எவ்வாறு கூறலாம் வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை எவ்வாறு கூறலாம் இதற்கான ஆன்சர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அதாவது படையடுக்கு படையடுக்குனாலும் ஸ்ட்ரேட்டோஸ்பியர்னாலும் ஒன்று தான் வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது எது வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது அடியடுக்கு அதாவது ஸ்ட்ரோபோஸ்பியர்னாலும் அடியடுக்குனாலும் ஒன்று தான் இந்த அடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பின்வருவனவற்றுள் எவை புவியின் அக செயல்பாடுகள் பின்வருவனவற்றுள் எவை புவியின் அக செயல்பாடுகள் இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 4 அதாவது மடிப்புகள் பிளவுகள் மற்றும் இணைவுகள் மடிப்புகள் பிளவுகள் மற்றும் இணைவுகள் ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் எது ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் உபதுருவ பிரதேசம் அடுத்தது ஒரு இது பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கரெக்டு நைட்ரஜன் வந்து 78.084 ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா 20.946 சதவீதம் வந்து ஆக்சிஜன் காணப்படுது வளிமண்டலத்தில் அடுத்து ஆர்கான் வந்து 0.036 அடுத்து கார்பன் டை ஆக்சைடு 0.934 சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் காணப்படுது அடுத்தது ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 0.0006% வந்து ஹைட்ரஜன் வளிமண்டலத்தில் இருக்குது இந்தியாவுடன் மிக குறைவான நிலையிலே பகிர்ந்து கொள்ளும் நாடு எது இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது இதற்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான் தான் மிக குறைந்த நில எல்லையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஷேர் பண்ணிக்குது அது மாதிரி இந்தியாவோட அதிக நில எல்லையை ஷேர் பண்ணிக்கிற நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா வங்கதேசம் தான் அதிக எல்லையை பகிர்ந்துக்குது குறைந்த எல்லையை பகிர்ந்துக்கக்கூடியது வந்து ஆப்கானிஸ்தான் பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன பசிபிக் கண்டத்தில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் சிலேண்டியா நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என கூறியவர் யார் நிலத்தோற்றம் என்பது நில அமைப்பு செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என கூறியவர் டபிள்யூ எம் டேவிஸ் சர்வதேச அளவில் அயன சொர்ணோசம் என்று அழைக்கப்படும் மண் எது சர்வதேச அளவில் அயன செர்ணோசம் என்று அழைக்கப்படும் மண் கரிசல் மண்ணை வந்து சர்வதேச அளவில் அயன செர்ணோசம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க
தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது? தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் செகந்திராபாத். செகந்திராபாத்தில் தென் மத்திய ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் எது? ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு எது? நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு நார்வே. நார்வேயில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு கூட சூரியன் இருக்கும். இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேராடூன். டேராடூனில் தான் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது எஃப்ஆர்ஐ இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100. 2100ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளால் வகுப்படாது. ஸோ அது வந்து லீப் வருடம் வராது. மற்ற மூணையும் நாளால் வகுத்து பாருங்கள், நாளால் வகுக்கப்படும். ஸோ நாளால் வகுத்தால் மட்டும்தான் அது லீப் வருடம்னு சொல்லுவாங்க. கோமதி எந்த ஆற்றின் துணையாறு? கோமதி எந்த ஆற்றின் துணையாறுனா கங்கை. கங்கை ஆற்றின் துணையாறு எதுன்னு கேட்டாங்கன்னா கோமதி. எந்த நாட்டின் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டிஷியன் ஊற்றாக வெளிப்படுகிறது? எந்த நாட்டின் பாறைகளிலிருந்து நீர் ஆர்டிஷியன் ஊற்றாக வெளிப்படுகிறது? ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஷியன் ஊற்றாக வெளியாகிறது. கியோடா நெறிமுறையின் நோக்கம், கியோடா நெறிமுறையின் நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வான்வெளியில் அசுத்த காற்றுகளை குறைத்து உலக வெப்பமடைதலுக்கு எதிராக போராடுதல். அதாவது உலக வெப்பமடைதலுக்கு எதிராக போறுதல் எதிராக போராடுதல் எது மூலமாகனா வான்வெளியில் உள்ள அசுத்த காற்றுகளை குறைப்பதன் மூலமாக. இது வந்து கியோட்டா புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டேஷ் மக்கள் எண்ணிக்கை உடையதாகும். இந்தியா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டேஷ் மக்கள் தொகையை கொண்டதாகும். இதற்கான ஆன்சர் சி, ஆப்ஷன் சி, 102 70 15 247. சரிங்களா? எதிரி இராணுவங்களின் நடமாட்டம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் எது? எதிரி இராணுவங்களின் நடமாற்றம் மற்றும் அணுசக்தி நிலையங்களின் அமைவிடங்களை கண்டறிந்து தகவல் கொடுக்கும் செயற்கைக்கோள் எது? இதற்கான ஆன்சர் உளவு செயற்கைக்கோள். உளவு செயற்கைக்கோள். 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு எது? 20ஆம் நூற்றாண்டின் வெப்பமான ஆண்டு 1998. 1998. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை கண்டுபிடி. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1977 யுனெஸ்கோ நிறுவனம் மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தினை உருவாக்கியது. ஸோ மனிதனும் உயிர்கோளமும் அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு எதுனா யுனெஸ்கோ. எந்த வருஷம்னா 1977. 1977 யுனெஸ்கோ தான் மனிதனும் உயிர்கோளமும் அப்படிங்கிற திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. உலகின் முதன் முதலாக வரையப்பட்ட வரைபடத்தில் அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? உலகின் முதல் முதலாக வரையப்பட்ட வரைபடத்தில் அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யாருன்னா தாலமி. தாலமி தான் முதன் முதல்ல அச்சக்கோடு தீர்க்கக்கோடுலாம் வரைஞ்சிருப்பாங்க. இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் நிலமாகும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 32,87,263 சதுர கிலோமீட்டர். 32,87,263 சதுர கிலோமீட்டர் கொண்டது தான் நம்ம இந்திய நாட்டின் நிலப்பகுதி. இரவு வானில் திடீரென ஏற்படும் ஒளிக்கீற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இரவு வானில் திடீரென ஏற்படும் ஒளிக்கீற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எரி நட்சத்திரம். எரி நட்சத்திரம். இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் கோடை காலத்தில் பகல் நேரத்தில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது. லூ. லூங்கிற வெப்பக்காற்று எங்கே வீசும்னு பார்த்தீங்கன்னா தார் பாலைவனத்தில். சரிங்களா? தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய வெப்பக்காற்று எதுன்னு கேட்டாங்கன்னா லூ தான். அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் எது? அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் புவியிடை கோட்டு மண்டலம். புவியிடை கோட்டு மண்டலம். நீலத்திமிங்கலம் எனப்படுவது, நீலத்திமிங்கலம் காணப்படுவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் கடல். அண்டார்டிக் கடலில் காணப்படக்கூடிய உயிரினம் தான் நீலத்திமிங்கலம். பிரம்மபுத்திரா ஆறு டேஷ் என்ற பெயருடன் திபெத்தில் உருவாகிறது. பிரம்மபுத்திரா ஆறு டேஷ் என்ற பெயருடன் திபெத்தில் உருவாகிறது. ஷாங்போ. ஷாங்போங்கிற பேரில் திபெத்தில் உருவாகக்கூடிய ஆறு தான் பிரம்மபுத்திரா ஆறு. பின்வருவனவற்றுள் எது குறைவான மக்கள் தொகை பரவல் கொண்ட பகுதி அல்ல? பின்வருவனவற்றுள் எது குறைவான மக்கள் தொகை பரவல் அடர்த்தி கொண்டது அல்லன்னு கேட்டிருக்காங்க. தென்கிழக்கு ஆசியா. தென்கிழக்கு ஆசியா. ஆரவள்ளி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் எது? ஆரவள்ளி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் குருசிகார். குருசிகார். கரகடாவோ. கரகடாவோ எரிமலை அமைந்துள்ள நாடு எது? கரகடாவோ எரிமலை அமைந்துள்ள நாடு இந்தோனேஷியா. அடுத்து ஒரு பொருத்துகள், அதாவது புல்வெளி. புல்வெளியோட பேர் அது எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாம்பாஸ் புல்வெளி. பாம்பாஸ் புல்வெளி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவில் இருக்குது. ஸ்டெப்பி புல்வெளி யுரேஷியாவில் இருக்குது.
வெல்டு புல்வெளி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது, டவுன்ஸ் புல்வெளி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ பாம்பாஸ் வந்து அர்ஜென்டினா, ஸ்டெப்பி யுரேஷியா, வெல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா, டவுன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.